சேர்ந்த பேராசிரியர் வசந்தி அம்மா அவர்கள் அவர்களை பற்றி சிறிய குறித்து அவர்கள் வந்து கலையில வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவ பெற்று இருக்கிறார்கள் சொந்த வாழ்க்கையில வந்து அவங்க ஒரு பத்தாண்டு காலம் சுகன்ஸ்ல வந்து பணி செய்திருக்காங்க ஆறு ஆண்டு காலம் வந்து டெலிபோன் ஆப்ரேட்டராக ஐம்பத்தி ஒன்று வேலை செய்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திருமணத்துக்கு பிறகு வேலையை வந்து ராஜினாமா செய்துவிட்டு குடும்ப கடமையில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னொன்றில் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் பட்டப்படிப்பு படித்திருக்காங்க அதில் வந்து ரொம்ப டிஸ்டிங்ஷனாக பாஸ் ஆகியிருக்காங்க அப்போ சிறப்புமிக்க பேராசிரியர் வந்து ஆவடி அரியத்திருக்கோலையும் ஆவடி கஸ்தூரிபாய் நகர் தலைவர் இந்த அறக்கட்டளையிலையும் கடமையை ஆழ்த்திக்கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சிறப்பு மிக்க பேராசிரியர் வசந்தி அம்மா அவர்கள் வந்து இன்றைக்கு நமக்கு சிந்தனையாற்ற இருக்காங்க சிந்தனையுடைய தலைப்பு பண்படுவோம் பதம் அடைவோம் என்ற தலைப்புல சிறப்பான அவர் சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்காங்க அவர்களை நம்முடைய திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று சிறப்பான சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் சார் வாழ்க்க வளமுடன் நல்லா கேக்குதுங்களா வாழ்க்க வளமுடன் வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை வையம் எல்லாம் வாழட்டும் வாழ்க்கை நலம் காத்தி நிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட வாழ்க்க வளமுடன் என்று இந்த இணைப்பிலே அணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்று என் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய தலைப்புக்குள் செல்வோம் பண்படுவோம் பதமடைவோம் மனித வாழ்க்கையில பண்படுதல் என்பது ஆன்மா பக்குவ நிலைக்கு வருவது அப்படிங்கிறது பொருள் பொதுவா மனித தன்மைய நான்கு விதமாக பிரித்து சொல்வார்கள் அதமன் மத்திமன் உத்தமன் ஞானி அப்படின்னு அதமன் அப்படிங்கிறவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா என்கிட்ட இருக்க பொருள் எல்லாம் என்னோடது அதே சமயத்துல உங்ககிட்ட இருக்கிறது கூட என்னோடதுதான் அப்படிங்கிற ஒரு அகங்கார மனநிலையில இருப்பவன் அதமன் மதிமனோட மனம் எப்படி அப்படின்னா என்னுடைய பொருள் எல்லாம் என்னுடையது அதே நேரத்துல உன்னுடைய பொருள் எல்லாம் உன்னுடையது அப்படிங்கிற ஒரு சமநோக்கு பார்வையில இருக்கக்கூடியவன் மதிமன் உத்தமன் என்பவன் எப்படிப்பட்டவன்னா அவனோடது உன்னுடையதெல்லாம் உன்னோடதுதான் அதே நேரத்துல என்னோட இதை கூட வேண்டும்னா நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாராள மனப்பான்மையில இருக்கிறவன் உத்தமன் நாலாவதா ஞானி அவனுடைய மனப்பான்மை எப்படி அப்படின்னா என்னுடையது என்பது இங்கே எதுவும் இல்லை அனைத்துமே இறைவனுடையது அப்படிங்கிற மனப்பான்மைதான் ஞானியோட மனப்பான்மை அனைத்துமே இறைவனுடையது என்ற மன தெளிவில் இருப்பவன் ஞானி இந்த ஞானியின் நிலை நமக்கு வரணும்னா அதற்கு நம்மளுடைய மனம் பக்குவப்படணும் மனம் பக்குவப்படணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நல்ல குரு வேணும் இல்லையா குரு இல்லாத வித்தை பாழ் நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நல்ல விண்ணப்பதிவு இருக்கணும் அது அவசியம் குரு எப்படி இருக்கணும்னா அவர் நம்மளுடைய அறியாமைங்கிற இருளை போக்கக்கூடியவராக இருக்கணும் திருமூலர் ஒரு கவியில சொல்லுவாரு குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் அப்படி நம்ம அறியாமைய போக்காத குரு கிடைச்சா என்ன ஆகும் திருப்பி அவரே சொல்றார் திருமூலரே குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாரே அப்படின்ற சொல்றவங்களுக்கும் ஒண்ணும் தெரியல கேக்குறவனுக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னா எங்க குழியில தான் விழணும் இல்லையா நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தோட தலைவர் எஸ்கே ஐயா இருக்காங்களே அவங்க ஒரு தர பேசும்போது சொன்னாங்க மகரிஷி வெளிநாடு போயிருந்த சமயமா எழுபது எண்பது தொண்ணூறுல எல்லாம் மகரிஷி அடிக்கடி வெளிநாடு போயிட்டு இருப்பாரு நம்மளே பார்த்திருப்பாங்க வாழ்க வளமுடு வெளிநாடு போயிருந்த சமயம் அப்போ ஆஹ் எஸ்கே ஐயா அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க மகரிஷி வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாசம் ஆகும் இந்த நேரத்துல கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பன்றிமலை சாமிங்கிறவர் ரொம்ப பிரபலமா இருந்திருக்கிறார் அப்போ நம்ம தலைவர் ஐயாவுக்கு தோன்றி இருக்கு போய் அந்த சாமியார போய் பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் மகரிஷியும் ஊர்ல எல்லாம் வெளிநாடு போயிருக்காரு வரத்துக்கு ஒரு மாசம் ஆகும் நம்ம ஃப்ரீயா நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம் அப்படின்னுட்டு அவரு நினச்சிருக்காரு போயும் பார்க்க போயிருக்காரு அந்த பந்திமலை சாமிகளை அப்போ அந்த சாமிகள் இவரை தலைவரை கேட்டிருக்காங்க எஸ்கே ஐயாவை என்ன விஷயமா வந்தீங்க என்ன குறை உங்களுக்கு அப்படின்னு அப்போ இவர் சொல்றார் குறையெல்லாம் எதுவும் இல்லை சாமி எனக்கு வந்து எல்லாம் நிறைவா தான் இருக்கு ஆனால் மனசுல தான் எனக்கு அமைதி இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றார் அந்த பந்திமலை சாமிகள் இவரை ஏற இறங்க பாத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒண்ணு எடுத்து கையில குச்சு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சிடுறாரு இவர் வந்துடுறார் ஆனா விடுறதா இல்ல திருப்பி பதினஞ்சு நாள் கழிச்சு மீண்டும் அவரை பாக்கிறதுக்கு போயிருக்கிறார் இந்த வரையும் அவரு அந்த பந்திமலை சாமிகள் என்ன பண்ணியிருக்கிறாரு இன்னும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுச்சிட்டாரு அதுக்குள்ளேயே முப்பது நாள் ஆயிடுச்சு வெளிநாடு போயிருந்த மகரிஷியும் ஆழியார் வந்துட்டாரு இவர் வந்து இந்த விஷயத்த நம்ம சாமி கிட்ட சொல்லியிருக்காங்க சாமி இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அது சரி நீங்க அவர்கிட்ட இருக்கிறது எதையாவது கேட்டிருந்தீங்கன்னா தருவாரு அவர்கிட்டயே இல்லாததெல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவர் எங்கே இருந்து தருவாருன்னாரு இது மாதிரிதான் குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட நாம மாட்டாம நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய வழிகளை நமக்கு காண்பிக்கிற குருவை தேடணும் அடையணும் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம குரு மாதிரி ஒரு குருவை அடையணும் சரி அந்த மாதிரி ஒரு குருவை அடைஞ்ச உடனே அடுத்ததா அந்த குருவோட திருவடிய கெட்டியா பிடிச்சுக்கணும் எப்படி மாணிக்க வாசகர் பிடிச்சாரோ தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உனே சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னு பாருங்க மணிவாசகர் அது மாதிரி குருவை நம்ம குரு அடிய பற்றிக்கணும் குரு அடிய பற்றுவதுன்னா அது ஒரு வந்து நிறைய பேர் வேற மாதிரி நினைச்சிருக்காங்க குரு கால்ல விழுந்து வணங்குறது குரு படத்துக்கு பழம் வச்சு பூச பண்றது இதெல்லாம் இதெல்லாம் வந்து குரு அடி பற்றுவதில சேராது நம்ம குருபுரானே இதற்கு அழகா விளக்கம் கொடுக்காது விளக்கம் கொடுக்குறாரு குரு அடி பற்றுவது என்பதற்கு தன்னை பின்தொடர்பவர்கள் ஆன்மீகத்தில் உயர குரு வகுத்து கொடுத்த பாதை என்பதாகும் மணலில் நடக்கும் மனிதன் தன் பாத சுவடுகளை விட்டு செல்லும் பொழுது அதை பின்பற்றி வருபவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் குருவின் பாதங்கள் என்பது குரு வகுத்து கொடுத்த ஆன்மீக பயிற்சிகள் தத்துவங்கள் என்று கருத வேண்டும் அப்படின்னு நம்ம மகரிஷிய அழக அழகா விளக்கம் தர்றார் அப்படி மகான்கள் வாழ்ந்து காட்டிய பாதையில் செல்வதுதான் குரு அடி பற்றுவது என்பதன் பொருள் அப்படி குரு நமக்கு காட்டிய பாதை என்ன உடல் நன்றாக இருக்கணும் அதுக்கு உடற்பயிற்சி அதை செய்யணும் அடுத்தது உயிர் சக்தி வளமா நிறைவா இருக்கணும் அதுக்கு காயக்கல்பம் அதை செய்யணும் மனம் பண்பட அகத்தவம் அகத்தாய்வு அதை அவசியம் செய்யணும் நான் யார் என்கின்ற தன்னிலை விளக்கம் அதை நன்கு உணர்ந்து கொள்ளணும் அறிந்து கொள்வதுங்கிறது வேறு உணர்தல்ங்கிறது வேறு அறிந்து கொள்வதுங்கிறது தியரி உணர்ந்து கொள்வதுங்கிறது பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் இல்லாம மனம் பண்படாது அடுத்து தன் இல்லற கடமைகளை செய்து கொண்டே அற வாழ்க்கை வாழக்கூடிய வகையிலே மகரிஷி நமக்கு கர்மயோக வாழ்க்கை நெறியே வகுத்து கொடுத்துள்ளார்கள் இல்லையா ஒழுக்கம் கடமை ஈகை செயல் விளைவு நீதி உணர்ந்து வாழ்தல் ஐந்தில் அளவு முறை இரண்டொழுக்க பண்பாடு ஐவக கடமை அப்படின்னு சிறப்ப வாழ்க்கை முறை மகரிஷி நமக்கு அளித்திருக்கிறாங்க அப்படி அவர் காட்டி கொடுத்துள்ள இந்த பாதையிலே நாம் பயணிப்பதுதான் குரு அடி பற்றுவது ஒரு முறை புத்தர்ட்ட கேக்குறாங்க நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள் இதனால் நீங்கள் பெற்றது யாது அப்படின்னு அப்ப குரு புத்தபிரான் சொல்றார் சொல்றாரு நான் பெற்றது எதுவும் இல்லை ஆனால் என்னிடம் இருந்த சிலவற்றை நான் இழந்து விட்டேன்கிறார் அதுபோல உள்ள தேவையற்றவர்களை நீக்கினாலே அதுவே பண்படுதல் அல்லவை தேய அறம்பெருக்கும் இல்லையா இப்போ அந்த தேவையற்ற தீய குணங்கள் அறுவகை குணங்கள் எல்லாம் நீக்கிட்டோம்னா நம்ம வந்து பண்படுறோன்றது அர்த்தமாகுது தேவையற்றவை நீங்க ஞானம் நமக்கு கைகூடும் எப்படி ஒரு கருங்கல்ல உள்ள தேவையற்ற பகுதிகளை சிற்பி நீ நீக்கிக்கிட்டே வர வர அங்கே ஒரு அழகான சிலை தென்படுது இல்லையா அது மாதிரி தவம் தவத்தினால நம்ம மனதில் உள்ள குப்பைகள் விலக விலக மனம் தூய்மையாகும் இதுதான் பண்படுதல் நல்ல விளைச்சல் வேணும்னா எப்படி நில நிலத்தை உழுது சமன்படுத்தி விட்டு பண்படுத்துகிறார்களோ அது போல இந்த மனம் இறை உணர்வுங்கிற தன் வாழ்வின் பயனை அடைய நன்றாக பண்படுதல் அவசியம் அதற்கு அகத்தவமும் தற்சோதனையும் வழிவகுக்கும் ஒரு கவியில மகரிஷி சொல்லுவாங்க விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பெண்ணும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள் அன்பூற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு பழுத்துவிடும் அறிவு அந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய் விளங்கி முழுமையாவீர் பார் அது மாதிரி இந்த தவமும் தற்சோதனையும் நம்ம பண்படுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்ததா மனம் பண்படணும்னா இயற்கையே நமக்கு பல அனுபவங்களை கொடுக்கும் இல்லையா கிடைத்த அனுபவங்களை பாடமா பெற்று தெளிவு பெற்று வாழ்வதுதான் பண்படுதல் இப்ப கொரோனா கூட நம்ம மனம் பண்படுவதற்கு தான் அனுபவம் தான் அது கண்ணதாசன் அழகா ஒரு பாடல்ல அந்த அனுபவத்தை பத்தி சொல்வார் பிறப்பில் வருவது யாதென கேட்டேன் பிறந்துவார் என இறைவன் பணித்தனை படிப்பன சொல்வது யாதனை கேட்டேன் படித்துப்பார் என இறைவன் பணித்தனை அறிவன சொல்வது யாதனை கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணித்தனை அன்பு எனப்படுவது யாதனை கேட்டேன் அழித்துப்பார் பார் என இறைவன் பணித்தனை பாசம் என்பது யாதனை கேட்டேன் பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தனை மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து பார் என இறைவன் பணித்தனை பிள்ளை என்பது யாதெனக் கேட்டேன் பெற்றுப்பார் என இறைவன் பணித்தனை முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தனை வறுமை என்பது யாதென கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் பணித்தனை இறப்பின் பின்னது யாதென கேட்டேன் இறந்து பார் என இறைவன் பணித்தனை அனுபவித்தே அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்க பாருங்க அனுபவம் அப்போ அனுபவமாக வருவது இறைவன் தான் அதாவது இறைவன் ஆகிய குரு குரு சாட்சா பரபிரம்மம் இல்லையா சைவத்துல சொல்லுவாங்க குரு வந்து இரண்டு நிலையில வந்து இறைநிலை இருக்கு ஒண்ணு வந்து சொருப நிலை இன்னொன்னு தடத்த நிலையும் பாங்க இந்த சொருப நிலைங்கிறது இறைவனை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது நம்ம புத்திக்கு அகப்படாத ஒரு நிலை அந்த நிலைக்கு நம்ம போகவே முடியாது இரண்டாவது நிலை இந்த தடத்த நிலையும் பாங்க இந்த தடத்த நிலையில தான் நம்ம பக்தி மார்க்கத்துல அருவம் உருவம் அரு உருவம்னு மூன்று நிலைகளாக பிரிச்சு சொல்லுவாங்க அதுல இந்த நிலைன்னு சொல்றோம் பாருங்க அந்த உருவ நிலை தான் குருநிலை நம்ம ஞான மார்க்கத்துல குருவா எடுத்துக்கலாம் பக்தி மார்க்கத்துல அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அருவத்துக்கு வந்து புலப்படாத ஒன்றை அருவன்னு சொல்லுவாங்க நம்ம சிதம்பர ரகசியம் சொல்றாங்களே அதெல்லாம் அருவம் அரு உருவம்ங்கிறது உருவமும் அருவமும் அற்ற ஒரு நிலை அதாவது வள்ளலார் வந்து தி ஒளிய பார்த்தார் இல்லையா அது அரு உருவம் ஆஹ் பக்தி மார்க்கத்துல லிங்கத்தை பார்ப்பாங்க லிங்கம் அது அருவம் இதெல்லாம் அருவுருவம் உருவமும் அருவமும் அற்ற நிலை உருவநிலைக்கு அந்த மூர்த்தம் அந்த மூர்த்தி சிலைகள் அது வந்து உருவநிலை அது பக்தியில சொல்லுவாங்க ஆனா ஞான நிலையில குருமார்கள் தான் அந்த உருவநிலை அதுதான் அதனாலதான் வேதம் குரு சாட்சாத் பரபிரமம் சொல்லுது அப்போ நமக்கு அனுபவமா வருவது யாரு அப்படின்னு பார்த்தா குருதான் குருதான் நமக்கு அனுபவத்தை கொடுத்து நம்மளை வந்து பக்குவப்படுத்துறாரு ஒரு கதை ஒண்ணு பரமசிவனும் பார்வதியும் வான்வெளியில வளம் வலம் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ பூமியில முனிவர் ஒருத்தர் மரத்தடியில அமர்ந்து அவரு வேட்டில இருந்த கீழ்சலை தச்சுக்கிட்டு இருக்காரு இத பார்த்த பார்வதி என்ன சொல்றாங்க அந்த முனிவருக்கு நம்ம ஏதாவது வரம் கொடுத்துட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமானை கூப்பிடுறாரு ஆனா சிவபெருமானுக்கு படைத்தவர் இல்லையா தன்னுடைய பிள்ளைய பற்றி அவருக்கு தெரியும் இல்லையா அவர் சொல்றாரு அவன்கிட்ட போறது வீண் வேலை அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் பார்வதி கேட்கல அவங்க தாயுள்ளம் இல்லையா அன்புள்ளம் அன்பு எதையுமே சிந்திக்காது இருவரும் அந்த முனிவரிடம் போய் நிக்கிறாங்க ரெண்டு பேரையும் ஒரு சேர பார்த்த முனிவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உள்ள போய் மோரெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து இறைவனையும் இறைவியும் வரவேற்கிறாரு சிறிது நேரம் அவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு பேசிட்டு அவர் பழையபடி தன்னோட கீழ்சல தைக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்போ சிவபெருமான் சொல்றார் நாங்க யாருக்காவது தரிசனம் கொடுத்துட்டா ஏதாவது வரம் கொடுக்காம மாட்டோம் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறாரு அப்போ அந்த முனிவர் சொல்றாரு உங்களுடைய ரெண்டு பேரோட தரிசனமே எனக்கு பெரிய வரம் தானே வேற எதுவும் வேண்டாங்கிறார் ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் அவருடைய ஏழ்மையை நினைச்சு வற்புறுத்துறாங்க அதுக்கு அந்த முனிவர் சொல்றார் சரி நீங்க விருப்பப்படுறீங்க அதனால நான் இந்த துணியை தைச்சிட்டு இருக்கேன் இல்லையா தைக்கும் போது இந்த ஊசிக்கு பின்னாடியே இந்த நூல் வரணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்கிறார் அப்போ சிவபெருமானும் அவங்க அம்மையும் திகச்சு போறாங்க ஏன்னா ஊசி பின்னாடி நூல் போவது இயல்பு இல்லையா அதற்கு நாங்க ஏன் வரம் தரணும் அப்படின்னு கேக்குறாங்க முனிவர் சொல்றார் அதைத்தான் நானும் கேட்கிறேன் நான் ஒழுக்கம் தவறாது என் கடமைகளை செய்து கொண்டு வரும் பொழுது வரவேண்டிய பலன் நீதிப்படி பின்னால் வரும் இல்லையா செயலிலே விளைவுன்றோம் இல்லையா அது மாதிரி இடையே நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தரணும் அப்படின்னு முனிவர் கேட்கிறார் முனிவர் சொன்ன இந்த பதிலால இறைவனும் இறைவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம படைப்புல இப்படியாவது ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேர் தேர்றாங்களேன்னு ஒரு சந்தோஷம் தான் இல்லையா கடவுளுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அகமகிந்து அந்த முனிவருக்கு ஆசிகளை வழங்கி போறாங்க இதுதான் இந்த மாதிரி இயற்கை நி நியதியை புரிஞ்சு வாழ்வதுதான் பண்படுது அடுத்தது வாழ்க்கைய அத போற போக்குலயே வாழ பழகணும் வெள்ளத்துல அடிச்சிட்டு போற துரும்பு என்ன பண்ணும் அந்த வெள்ளம் போற போக்குலயே போச்சுன்னா எந்த துன்பமும் இல்லாம போய் சேர்ந்துரும் அது சேர வேண்டிய இடத்துக்கு ஆனா அந்த வெள்ளத்தை எதிர்த்து எதிர்த்து செய்யல போகணும் அந்த துரும்பு நினைச்சதுன்னா என்ன ஆகும் அடி வாங்கி இந்த பாறையில ஒரு அடி அந்த பாறையில ஒரு அடி வாங்கி போய் சேரும் இல்லையா காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்கல அப்படிங்கறத தெளிவோட நம்ம வாழ்க்கைய வாழ பழகணும் இது வந்து பண்படுதல் சரி பண்படுதல்னா என்னன்னு பார்த்தோம் அடுத்தது பதமடைதல் பதமடைதல் அப்படிங்கும்போது என்னன்னா இந்த பண்படுதல் நமக்கு வந்துட்டா அடுத்த ஸ்டேஜ் பதமடைதல் தான் அது இயல்பாயிடும் பதமடைதல்ங்கிறது ஒரு பழுத்த நிலை பண்படுதல்ங்கிறது ஒரு காய் கொஞ்சம் கொஞ்சமா முத்திய நிலைக்கு வந்து கணியறது அந்த முத்திய நிலைக்கு வர்றதுதான் பண்படுதல் அதாவது ஒரு காய் வந்து முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அது கொஞ்சம் முத்தி வரும் செங்காயினோம் அப்புறம் முத்திய காய் நல்லா முத்திரிச்சின்போம் அதுக்கப்புறம் பழுத்த நிலை அந்த பழுத்த நிலைக்கு அப்புறம் அதுக்கு வேற நிலை இல்லை அந்த காய் அங்க முடிஞ்சு போகுது ஞான நிலை அதுதான் அந்த நிலை அந்த கனிந்த நிலை அந்த நிலை தான் நம்ம இங்க சொல்ற பதம் அடைதல் பண்படுதல் ப்ராசஸ் பதம் அடைதல் ரிசல்ட் அவ்வளவுதான் மனம் பண்பட பண்பட வாழ்க்கைன்னா பக்குவமாதும் அந்த பக்குவ நிலை நமக்கு வந்ததுன்னா நம்ம எப்படி இருப்போம் தனக்கு மட்டுமல்லாது சமுதாயத்துக்கும் நலம் தரத்தக்க செயல்களை செய்வோம் அந்த செய்யக்கூடிய செயல்கள்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல விழிப்பு நிலை இருக்கும் யாருக்கும் துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யவே மாட்டோம் இல்லையா வள்ளலாறு நம்ம மகரிஷிய கூட ஒரு கவியில சொல்லுவாரு அழுத்தம் என முந்தாற்றல் கவியில பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வர் அதுதான் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வர் அது பதமடைந்த நிலை வல்லலாறு இந்த இரு நிலைகளை அழகா விளக்குவாரு இத எப்படி சொல்லுவார்னா இந்த பண்படுதலும் பதமடைந்தலும் பண்படுதலை நிலை முன்னூறு சாதனம் வர் பதம் அடைதல நிலை சேர்ந்த அனுபவம் பார் அதாவது நிலை முன்னொரு சாதனம்னா முழுமை அடைவதற்கு முன்பு உள்ள நிலை நம்ம பண்படுதல் சொல்றோம் இல்லையா அது நிலை சேர்ந்த அனுபவம்ங்கிறது பதம் அடைந்தது எந்த நிலைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த நிலை அடைவதுதான் பதம் அடைந்த நிலை வள்ளலார்கிட்ட முக்தியையும் சித்தியைக்கு சித்திக்கும் விளக்கம் கேக்குறாங்க அப்போ வள்ளலாறு அதற்கு விளக்கம் தராரு முக்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் அதாவது பாச வீடு பாச நீக்கம் அப்படின்பாரு வள்ளலார் அடைய வேண்டிய நிலைக்கு முன்னே உள்ள நிலை சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அதாவது வீடு பேர் அப்படின்னு விளக்குவாரு இங்க ஒன்னு கவனிக்கணும் நம்ம மத்த ஞானிகள்லாம் பொதுவா தான் இறுதியா சொல்லுவாங்க இல்லையா ஆனா வள்ளல் பெருமானார் இதுல வந்து வேறுபடுவார் சித்தியதான் இறுதியா சொல்லுவார் நம்ம எல்லாம் முக்திய இறுதியா சொல்லும்போது வள்ளல் வந்து வள்ளல் பெருமானார் வந்து சித்திய தான் இறுதியா சொல்லுவார் ஏன்னா முக்தி என்பது சித்தியின் பொருட்டு அப்படிம்பர் அந்த இறுதி நிலைய அந்த ஆஹ் கணியிற நிலைய வந்து வீடு பெற நிலைய வந்து வள்ளலார் சொல்லும்போது போது சித்திம்பர் முக்தி பெற்றவர்களுடைய உடம்பு வந்து ஆஹ் அழியக்கூடியது பார் சித்தி பெற்றோருடைய உடம்பு வந்து முக்தி பெற்றவருடைய ஊன் உடம்பை போல அழிவதில்லை மாறாக சித்தி உற்ற நிலையிலே ஊன் உடம்பு ஒளி உடம்பாக மாறிவிடும் இந்த சைவ குறவர்கள் சொல்றோம் இல்லையா நம்ம மாணிக்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்து அவங்க உடம்ப ஒளி உடம்பாக்கி மறைஞ்சவங்க இல்லையா நம்ம படிச்சிருப்போம் நம்ம மா மணி மாணிக்க வாசகர்கிட்ட உள்ள தீஷதர்கள்லாம் அந்த அவர் எழுதி அந்த திருவாசகத்துக்கு பொருள் கேட்பாங்க அப்போ பொருள் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசகர் என்ன பண்ணுவார் நேரம் அந்த விக்கிரகம் நடராஜர் சலையில போய் அப்படியே மறைஞ்சிடுவார் அதுதான் அதாவது அவங்க வந்து இந்த யோக சக்தியால அணுக்களை சிதறடிச்சு அதை ஒழிக்கதா மாத்தி அவங்க மறையக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கு வள்ளலாரே கூட அப்படித்தானே மறைஞ்சாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வள்ளலார் வந்து அந்த இறுதி நிலை நம்ம வீடு பேருன்னு சொல்ற அந்த இறுதி நிலைய சித்தின்னு சொல்லுவார் சித்தியின் தான் முக்தி அப்படின்றது சரி அப்போ அந்த வள்ளலார் சொல்லக்கூடிய நிலை முன்னூறு சாதனம் பண்படுதல் நிலை சேர்ந்த அனுபவம் பதமடைதல் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு அன்பர் கேக்குறாரு ஆன்மா பக்குவம் அடைஞ்சிச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த அன்பரை ஒரு வடை சுட்டு இருக்க பாட்டி கிட்ட கூட்டு வருவாரு கூட்டுட்டு வந்து அந்த பாட்டி கிட்ட கேட்பார் பாட்டிமா இந்த வடையெல்லாம் பக்குவம் ஆயிடுச்சுன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்பார் அப்போ அந்த பாட்டி சொல்லுவாங்க இந்த வடை அந்த சரியான நிலை அதாவது அந்த பக்குவ நிலைக்கு வரும் வர அந்த வடை என்ன பண்ணும் சத்தம் போட்டுக்கிட்டே சலசல சலன்னு இருக்கும் சத்தம் எப்ப அடங்குதோ அப்ப இந்த வடை பக்குவம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானு எண்ணெயில இருந்து அந்த வடையை எடுத்துருவேன் அந்த பாட்டி பதில் சொல்றாங்க ஒரு வடை மூலியமா அந்த பாட்டி மூலமா ராமகிருஷ்ண பரமஹர் பக்குவ நிலையை எப்படி உணர்த்துற பாருங்க பக்குவப்பட்ட ஆன்மா சலனமின்றி அமைதியாக இருக்குங்கறத அழகா அவரே விளக்குவார் அதே மாதிரி ரமண மகரிஷி கூட அவருக்கு ஒரு முறை கையில வந்து கட்டி அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் படிச்சிருப்போம் நிறைய அந்த வந்து அந்த கட்டிய அகத்தின இடத்துல வந்து அது ஒரு கொஞ்சம் பள்ளமாயிடும் அங்க அந்த இடத்துல சதைய வச்சு தைக்கணும் அப்போ அந்த மருத்துவர்கள்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க கால்ல இருந்து அதுக்கு சதையை எடு எடுக்கணும் எடுத்து கையில வச்சு திருப்பி தைக்கணும் அது வந்து ரொம்ப வேதனையை தரும் நான் வந்து நாங்க உங்களுக்கு வந்து மயக்கம் கொடுக்குறோன்னு சொல்லி கேட்பாங்க ஊசி போடுறோம்னு அதுக்கு ரமண சொல்லுவார் நீங்க எங்க எடுக்கிறீங்களோ எடுங்க எங்க தைக்கிறீங்களோ தைச்சிக்கோங்க ஆனா மயக்கம் எல்லாம் வேண்டான்னு சொல்லுவார் ஏன்னா ஏன் அப்படி அப்படின்னா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலைக்கு அவரு வந்ததுதான் காரணம் இல்லையா இதுதான் பக்குவ நிலை ஞானியோட உடல் ஊழ்வினைக்கு உட்பட்டது என்றாலும் ஞானி தன்னை உடலோடு சம்பந்தி சம்பந்தப்படுத்தி கொள்வதில்லை அப்படின்பாரு ரமணர் இந்த நிலைதான் நம்ம பதமடைந்த நிலைன்னு சொல்றோம் அப்போ பக்குவப்பட்ட மனம் வந்து எப்படி சலனமின்றி அமைதியாக தெளிவாக தூய்மையாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது இத அழகா மகரிஷி ஒரு கவியில கூட சொல்லுவார் தூய்மை பேரடைந்த பயன் அறிவறிந்தேன் பண்பட்டது என் எண்ணம் சொல் செயல் இதன் விளைவாய் நலம் காண்கின்றேன் ஒழுக்கமுடன் கடமை பிறருக்கு உதவி செய்யும் ஆற்றல் இவை வாழ்வில் ஓங்கி ஒளி வீசி பாருலக மக்கள் நல நாட்டத்தில் தொண்டனானேன் முழு திறமை வளர்கிறது கொடுப்பதின்றி கேட்பதில்லை எதிர்பார்ப்பில்லை நிறைவாய் உள்ளேன் அப்படிங்கிற அப்போ இந்த நிலைதான் மகரிஷி சொல்லக்கூடிய கொடுப்பதின்றி கேட்பதில்லை எதிர்பார்ப்பில்லை நிறைவாய் உள்ளேன்கிறார் பாருங்க இந்த நிலைதான் பழுத்த நிலை பதமடைந்த நிலை இந்த நிலைய நாமும் அடையணும் இல்லையா அதற்கு முதல்ல பண்படுவோம் அதன் பயனாக பதம் அடைவோம் நமக்கு மட்டுமின்றி சமுதாயத்துக்கும் பயனாவும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பளித்த திருவள்ளுவர் மண்டல அன்பர்கள் அனைவருக்கும் மேலும் இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை வாழ்க வளமுடன் என்று தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்க சார் வாழ்க வளமுடன்